அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, ஒரு பேப்பரில் உங்களுடைய ஆசையை ஒரே ஒரு முறை இப்படி எழுதி பாருங்கள், உடனடியாக அது நிறைவேறும். நம்ம டிவைன் ரூட் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட். சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. எத்தனை கோரிக்கைகளை வேணாலும் நீங்க எழுதலாம். சரி வாங்க, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் விநாயகர் சிலை வாங்க வேண்டிய நேரம், பூஜைகள் செய்ய வேண்டிய நேரம்னு அனைத்தையுமே டீடைல்டா நம்ம ஒரு பதிவுல கொடுத்திருக்கோம். நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப மேலே தெரியற இந்த ஐ பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் என்கார்ட்லையும் விநாயகர் சதுர்த்திக்கான துல்லியமான நேரத்தை நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 18 தேதி 2023 திங்கட்கிழமை காலை 11:39 முதல் அடுத்த நாள் செப்டம்பர் மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திற்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பிட்ட சில கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எவ்வளவு பெரியதாக இருந்த சரி, இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ராகு காலம் யமகண்டம்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மன தூய்மை மற்றும் உடல் தூய்மையுடன் உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதி வைங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை நீங்க தவிர்த்துடுங்க. ஏன்னா கோரிக்கையை நம்ம எழுதி விநாயக பெருமானுடைய பாதங்களில் வைக்க போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு சுத்தமான அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன அல்லது ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி வச்சிருக்க பேப்பர்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. ரெண்டு சைடுமே தூய்மையாக இருக்கணும். நல்ல புது ஷீட்டா ஒரு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னா A4 ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்திக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விநாயக பெருமானுக்கு மிகவுமே பிடித்த சூட்சமம் வாய்ந்த இந்த ஸ்வஸ்திக் முத்திரையை நீங்க வரையணும். நீங்க வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல டாப்ல மேல் பகுதியில ஒரே ஒரு முறை நீங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைங்க. மகத்துவம் வாய்ந்த இந்த ஸ்வஸ்திக் முத்திரைக்கு ஈர்ப்பு சக்தியும் வசிய சக்தியும் மிக அதிகம். பொதுவாகவே சதுர்த்தி நாட்களில் வீட்டில் பெண்கள் இந்த ஸ்வஸ்திக் கோலத்தை போடும் பொழுது நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை அது ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஸ்கேல் பயன்படுத்தி நல்ல கரெக்டா இந்த ஸ்வஸ்திக்கை நீங்க வரைஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் நீங்க நார்மலா ஃப்ரீ ஹேண்ட்ல கூட இதை வரையலாம். விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த ஸ்வஸ்திக் முத்திரையை நீங்க வரையணும். இந்த முத்திரையை நீங்க வரைஞ்சதற்கு பிறகு உங்களுடைய அந்த கோரிக்கை எதுவோ அது நிறைவேறி கொண்டிருப்பதை போல நீங்க எழுதுங்க. இந்த முத்திரைக்கு கீழே உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருப்பதை போல நீங்க எழுதணும். அதற்காக நிறைய கோரிக்கைகளையும் நீங்க எழுதிக்கிட்டே போகாதீங்க. மேக்சிமம் ஒரு 3-5 கோரிக்கைகளை நீங்க எழுதுங்க. கோரிக்கைகளை எப்படி எழுதணும்ன்றத சில உதாரணங்களுடன் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேங்க, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு எந்த மொழியில எழுதுனா உணர்வு பூர்வமாக கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதுங்க. முதல் உதாரணம் பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பணத்திற்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா விநாயக பெரும்
பெருமானின் அருளால் 10 லட்சம் ரூபாயை சுலபமாக நான் பெறுகிறேன். இப்படி நீங்க எழுதுங்க. அடுத்த உதாரணம், அவசர பண தேவை கிடையாது, இருந்தாலும் நிரந்தர பணவரவு ஏற்படணும்னா விநாயக பெருமானின் அருளால் பெரும் செல்வத்தை நான் பெறுகிறேன். அல்லது விநாயக பெருமானின் அருளால் தினமும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியும் நீங்க எழுதலாம். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய அந்த கடன் தீர்வதற்கோ அல்லது அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்பதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை பெறுவதாக நீங்க எழுதணும். 5 லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களுடைய கடன் தீரும்னா விநாயக பெருமானின் அருளால் 5 லட்சம் ரூபாயை சுலபமாக நான் பெறுகிறேன். இப்படி நீங்க எழுதணும். எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது, விநாயக பெருமானுடைய அருளால் கடனை நான் அடைக்கிறேன், கடன், அடகு இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளுக்கு அதிகமான வசிய சக்தி இருக்குங்க. அதில் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்திகள் பெருகும். அதனால கடன், அடகு போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இன்னமும் அதிகமான கடனையும் அடகு வைக்கும் சூழ்நிலையையும் அது அதிகரிக்கும். இந்த மெத்தடுக்கு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் கடன், அடகுன்ற வார்த்தையை நம்ம எழுதவோ உச்சரிக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக பணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. கடன் தீர்வதற்கு, அடகு வைத்த பொருளை மீட்பதற்கு நமக்கு பணம் தான் தேவை, அதனால பணத்தை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்ததாக, பணம் அல்லது நகையை கடனாக நீங்க கொடுத்திருக்கீங்க, அதை திரும்ப பெறுவதற்கு விநாயக பெருமானின் அருளால் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க எழுதிக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தை நான் திரும்ப பெறுகிறேன், நகையை நான் பெறுகிறேன், அப்படி நீங்க எழுதணும். எவ்வளவு தொகை வரணுமோ அந்த அமௌண்ட் கூட இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, திருமண தடை இருக்கிறவங்க, விநாயக பெருமானின் அருளால் என் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் என்னை தேடி வருகிறது. மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல விநாயக பெருமானின் அருளால் கல்வியில் முழு ஆர்வம் ஏற்பட்டு நல்ல மதிப்பெண்களை நான் பெறுகிறேன், பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை நான் வாங்கி கொடுக்கிறேன், இப்படி நீங்க எழுதணும். உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, விநாயக பெருமானின் அருளால் மனதிற்கு பிடித்தமான என் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையில் நிறைவான சம்பளத்துடன் பணிபுரிகிறேன், இப்படி நீங்க எழுதுங்க. இது போல உங்களுடைய கோரிக்கைகள், தேவைகள், ஆசைகள் எதுவாக இருந்தாலும் விநாயக பெருமானின் அருளால் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கணும். அந்த கோரிக்கைகள் அட் பிரசன்ட், ரைட் நவ், நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். மேக்சிமம் ஒரே பேப்பர்ல உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நீங்க எழுத பாருங்க. பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முறை ஸ்வஸ்திக் நீங்க வரைஞ்சாலே போதும். பேப்பருடைய பின்பக்கத்துல நீங்க எழுதுறீங்கன்னா அந்த இடத்துலயும் ஸ்வஸ்திக் வரையணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கோரிக்கைகளை ரொம்ப சிம்பிளா, ஷார்ட்டா நீங்க எழுதுங்க. ரொம்ப பெரிய பேராகிராஃபா எழுதாதீங்க. ஒரு வீட்டுல இப்ப 4 உறுப்பினர்கள் இருக்கீங்கன்னா 4 பேருமே தனித்தனியாக நீங்க எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடிச்சு விநாயக பெருமானுடைய சிலை அல்லது போட்டோவிற்கு பக்கத்துல அல்லது கீழே நீங்க வச்சிருங்க. நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால நம்ம நிறைய பேர் விநாயகர் சிலைகளை வாங்குவோம், அல்லது வீட்டிலேயே சில பேர் விநாயகர் சிலைகளை நீங்க செய்வீங்க. அந்த விநாயகருடைய பாதத்தில் கூட இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. பூஜைக்கு முன்னாடியும் நீங்க வைக்கலாம், அல்லது பூஜை முடிந்ததற்கு பிறகும் நீங்க வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எப்ப வேணாலும் பேப்பர்ல உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நீங்க வைக்கலாம். விநாயக பெருமான் கிட்ட அந்த பேப்பரை நீங்க வச்சுட்டு உங்களுடைய அந்த கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஸ்வஸ்திக் நம்ம வரைவதே நல்ல பலனை கொடுக்கும். அந்த ஸ்வஸ்திக் முத்திரைக்கு கீழே நம்முடைய கோரிக்கைகளை எழுதி இருப்பதனால அவை அனைத்துமே விரைவாக நிறைவேறும். கோரிக்கைகள் எழுதி வச்சிருக்கும் அந்த பேப்பர் விநாயக பெருமான் சிலைக்கு பக்கத்திலேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதற்கு பிறகு பீரோல அல்லது சேஃப்டியான ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம், அல்லது நீங்களே கூட வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அந்த பேப்பர் விநாயகருடைய சிலை அல்லது போட்டோவுக்கு பக்கத்துல இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்க சேஃப்டியான ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க, அல்லது பூஜை அறை
கையில கூட இருக்கலாம், தவறு கிடையாதுங்க. அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்க எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அதை நீங்க எரிக்கணும். ஆனால் எரிப்பதும் கட்டாயம் கிடையாதுங்க. வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம், அல்லது நீங்களே அதை வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. விநாயக பெருமானுடைய அருளால் உங்களுடைய கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.